ஒரு குலதெய்வத்தை வந்துட்டுனாக்கா வந்து குலதெய்வம் அப்படின்றது வந்து கட்டு உடைக்கும் முறை அப்படின்றது இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு குலதெய்வம் அப்படின்றது நம்ம போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குலதெய்வம் கட்டில இருந்துருக்கு தெரிஞ்சுக்கிறது. அதே போல விஷயத்த சொல்லு. ஓகே, இப்போ வந்துட்டுனாக்கா வந்து ஒரு குலதெய்வம் கட்டில இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஷப லக்னம் போடுவோம். 1, 2, 3, 4, 5 ஐந்தாம் இடம் என்பது பார்த்தீங்கன்னா புதன். ஓகேங்களா, இதுதான் வந்துட்டு இது. அப்போ இந்த புத பகவான் நல்லா கவனிச்சிக்கங்க, இந்த புத பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து கோச்சார ரீதியாக வந்துட்டு சனி மாந்தி இந்த இடத்துல உட்காந்துருக்குறேன். இந்த இந்த புத பகவான் 1, 2, 3, 4, 5, 6 இந்த இடத்துல வந்து புத பகவான் இருந்தாலோ, இந்த இடத்துல வந்து புத பகவான் இருந்தாலோ, இந்த இடத்துல வந்து புத பகவான் இருந்தாலோ, இந்த இடத்துல வந்து புத பகவான் இருந்தாலோ குலதெய்வம் வந்து கட்டில் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம், நம்பர் ஒன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திலேருந்து 6, 8, 12 இந்த இடத்துலலாம் இருந்தது அப்படின்னாக்கா வந்து, அதான் புத பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வம் கட்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், சரியா? அடுத்தது வந்து 3, 8 இது வந்து வாய்க்கட்டு போட்டிருக்கும். இப்போ என் குலதெய்வமே பேசலை பேசலன்னுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க வந்து, இப்போ மேல்மலையனூர் இந்த மாதிரி இடத்துலலாம் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அங்கெல்லாம் போகும்போது உடுக்க மாட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 பேருக்கிட்ட வந்துட்டனாக்கா வந்து உடுக்க அடித்து அடித்து அவங்க என்ன பண்ணுவாங்க வந்துட்டு, அது ஒரு லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த லேடிஸுக்கு வந்து உடம்புல வந்து கெட்ட சக்தி இருக்கா நல்ல சக்தி இருக்கான்னு தெரியாது. இவங்க மாட்டை என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணி அந்த லேடியை கூட்டின்னு போயிட்டு நிற்க வச்சுருவாங்க, தலையில் தண்ணி ஊற்றி இதை தலையில் வந்துட்டுனா விரித்து போட்டு அவங்க மாட்டை உட்கார்ந்து நிற்க வச்சுருவாங்க. அவன் மாட்டு மணிக்கணக்காக அடிப்பான், அது மாட்டு இப்படி 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 ஆடிக்கிட்டே இருக்குமே தவிர வாயும் பேசாது கண்ணும் இது பேசாது ஒன்றும் பேசாது, அது மாட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அவன் மணிக்கணக்கில் அடித்து அடித்து அவனுக்கு கையே ஓஞ்சி போயிடும், என்னடா இது வரமாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், எலும்பச்சம்பழத்தை வந்துட்டு இங்கே நசுக்கி என்ன நோவோ பண்ணி பார்ப்பான், அப்போவும் வராது. அது வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கட்டு போட்டிருக்கு அப்படின்றது அர்த்தம். சிலது வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறனாக்கா வந்து எலும்பச்சம்பழம் வச்ச உடனே வீல்னு கத்தி இது பண்ணோம். அப்போது ஒருத்தவங்களுக்கு சாமி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்க உடம்புல வந்து பேய் இருக்கா இல்லை வந்துட்டுனாக்கா சாமி இருக்கா அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ மேல்மலையில் ஒரு அங்காள பரமேஸ்வர் கோயிலில் சாமி இருந்தாலும் உடுக்க அடிக்கிறாங்க, பேய் இருந்தாலும் உடுக்க அடிக்கிறாங்க, அது என்னன்றதை வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பண்ணாமல் நமக்கு வந்து முக்கியமாக வந்துட்டு அந்த உடம்புல என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு லக்னத்துக்கு இப்போ வந்து இந்த புத பகவான் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இருந்தாலோ, அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல இருந்தாலோ, இப்போது குருவும் சந்திரனும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து அது கூட வந்து புதன் இருந்தால் இது வந்து வாய்க்கட்டு போட்டுருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்போ புத பகவான் அப்படின்றது வந்து இந்த ஏதோ ஒரு இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு வந்து 3rd இடம் இங்கேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னம் அப்படின்றது இது வந்து ரிஷபம் போட்டோமா இந்த இடத்துலையே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துலையே புதன் இருந்து, இந்த இடத்துலையே குரு இருந்து, இந்த இடத்துலையே வந்து சந்திரன் இருந்ததுன்னா, இந்த மூணு காம்பினேஷன் இருந்ததுன்னா இந்த குலதெய்வத்துக்கு வாய்க்கட்டு போட்டிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா? அப்படி கண்டுபிடிச்சிட்டா ஓகே கண்டுபிடிச்சாச்சு, அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை, அந்த வாய்க்கட்டை எடுக்கிறதுக்கு உண்டான வழியை நம்ம வந்து கண்டிப்பாக தெய்வத்திற்கு பண்ணணும். ஏன்னா ஆர்வக் கோளாறுன்றது எல்லாருக்கும் இருக்குது. குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர, அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அதற்குண்டான வந்து பூஜைகளை பண்ணி முறையாக வந்து நாம் வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா பண்ணுறதே கிடையாது. எங்கிட்ட கூட நிறைய பேர் குலதெய்வம் கண்டுபிடிக்க கேட்பாங்க, நான் என்ன சொல்லுவேன், குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க, ஆனால் அது உங்கள் வீட்டில் வந்து நிலைநிறுத்திக்கிங்கன்னு சொன்னால் ஓகேன்னுவாங்க, ஆனால் அதை பற்றி வந்துட்டு பேச மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுறது அப்படின்றது தெய்வத்து குத்தத்திற்கு உண்டான வழிமுறைகள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குலதெய்வத்தை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்மளுடைய குழந்தை வந்து காணாமல் போயிடுச்சு,
அந்த குழந்தைய வந்து தேடி பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து போலீஸ்காரங்கள்ட்டையோ எங்கேயோ வந்துட்டு நாம் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறவங்கள்ட்டே கேட்குறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு, அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுறோம் ஓகேங்களா, மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரல, அது வந்து கூப்பிட்டு வரணுமா வேண்டாமா, நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகே இந்த இடத்துல இருக்கா ரைட்டு நீ அங்கேயே இரு அப்படின்னு வந்து நம்ம வந்துட முடியாது. அதே எப்படி நம்ம குழந்தைக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா கையோடு வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரமோ அதே மாதிரி தான் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், அதை வீட்டிலேயே இருக்க வைக்கணும், அதற்குண்டான சாந்தி முறைகள் இருக்குது, அதுக்குண்டான பூஜை முறைகள் இருக்குது, அதை நம்ம வந்து பண்ணணும் ஓகேங்களா. இது வந்து இப்போ வந்து குலதெய்வம் கட்டு உடைக்கும் முறை. அப்போ இந்த குலதெய்வம் வந்து கட்டு உடைக்கும் முறை அப்படின்னா யஜுர்வேத சாமவேத ரிக்வேத இந்த மூன்று விதங்கள் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த மூன்று விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யஜுர்வேத சாமவேத ரிக்வேதத்தில் வந்து கண்டிப்பாக கட்டு உடைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் அதரவண வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குலதெய்வத்தினுடைய கட்டை உடைக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன தெரியுங்களா, எங்க மனுஷனுக்கு தான் கட்டுப்போட முடியும், தெய்வத்திற்கு நம்ம வந்து கட்டுப்போட முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தில் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, தெய்வங்களுக்கும் கட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சாமி கோயில் வைக்கிறாங்க, அந்த சாமி கோயிலில் வந்து நல்லா பிரசித்தியாக போயிட்டுருக்குது, அந்த சாமிக்கு வெறும் மிளகு ஓகேங்களா, வெறும் மிளகு அரைச்சி அதுக்கு மேலே ஊற்றி விட்டாலே அந்த சாமிக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 50 வருஷம் பூஜை பண்ணி அந்த சாமிக்கு வந்து சக்தி வச்சுருந்தாலும் கூட 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே வந்துட்டுனாக்கா வந்து சக்தியெலாம் காணாமல் போயிடும். சாதாரண மிளகுக்கே வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வேதம் ஒரு அதர்வண வேதம் சொல்லி ஒரு மந்திர ஜபங்களை பண்ணி ஒரு பலியை கொடுத்து அந்த சுவாமியினுடைய பேரை சொல்லி கட்டுப்போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அந்த கட்டை உடைக்கிற முறை அப்படின்னா அதரவண வேதத்தில் உள்ள மந்திரத்தை சொல்லி அதுக்கு பலி போட்டு குருதி பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கு வந்துட்டுனாக்கா நம்ம ஹோமத்தை பண்ணி அந்த ஹோமத்தின் வாயிலாக அந்த சுவாமிக்கு வந்துட்டு கட்டு உடஞ்சிருக்கா உடையிலையா அந்த அந்த குலதெய்வத்தினுடைய வந்து கட்டுப்பட்ட செய்வினைகள் வந்துட்டு அது மேலோங்கி போயிருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னா ஃபோட்டோ பிடிச்சாலே வந்து கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. எப்போவுமே வந்து ஒரு அதர்வண வேதத்தில் வந்து குலதெய்வத்திற்கு கட்டு போட முடியுமான்னா கண்டிப்பாக போட முடியும். அதே மாதிரி ஒரு நல்லா வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனுஷனை ஒரு செகண்டில் வந்துட்டுனாக்கா அப்படியே வந்துட்டுன்னா அவங்கள நிலைக்குள்ளேயே வைக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து அவங்க வந்து நிலைமையே திரும்பாத அளவுக்கும் வைக்க முடியுமான்னு கேட்டால் நிறையா வைக்கலாம். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இந்த உலகத்திலே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து இதை பண்ண முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு வந்து கேட்காம அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது வந்து குலதெய்வ வீட்டில் வழிபடும் முறை அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போது உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு குலதெய்வத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம் வரோம் வணங்குகிறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் குலதெய்வத்தை பற்றி நினைக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயுமே குலதெய்வ பூஜை அப்படின்றது வந்து காலம்பரை சாயந்தரம் 2 வேளையுமே குலதெய்வத்திற்கு தீபம் தனியாக ஏற்றி வைக்கணும். ஏன்னா காமாட்சி விளக்கு வேறு, குலதெய்வத்தினுடைய விளக்கு வேறு. அதேமாரி காமாட்சி வீட்டு படத்துக்கு உண்டான நைவேத்தியங்கள் வேறு, நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நைவேத்தியம் வேறு. அப்போது அதுக்கு ஒரு பர்பஸ் தனியாக கொடுக்கணும், இதுக்கு ஒரு பர்பஸ் தனியாக கொடுக்கணும். அப்போது வந்து என்னாக்கா வந்து இந்த குலதெய்வத்திற்கு நம்ம வந்து ஒரு தனியாக விளக்கு வச்சு, தனியாக படத்தை வச்சு, தனியாக எந்திரத்தை வச்சு, தனியாக வந்து விக்கிரகத்தை வச்சு, தனியாக நைவேத்தியங்களை வச்சு பண்ணணும். அப்போது ஒரே இடத்துல இருந்தாலும் கூட உங்களோட குலதெய்வத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத அது உணரணும். 10/11 குலதெய்வத்தை மாட்டவும் கூடாது, 10/11 வச்சுக்கவும் கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி குலதெய்வம் வந்து எல்லாருமே நான் படம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் வைக்கக்கூடாது. எல்லாருமே விக்கிரம் வைக்கலாமா வைக்கக்கூடாது, எல்லாருமே எந்திரம் வைக்கலாமா வைக்கக்கூடாது. அப்போ அது வந்து எந்திரம் கேட்குதா விக்கிரம் கேட்குதா படம் கேட்குதான்றத பிரசன்னத்தின் மூலியமாக போட்டு நம்ம வந்து தெரிஞ்சு அந்த எந்திரத்தை வாங்கி நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது அதற்குண்டான மரியாதை நமக்கு கிடைக்க தான் போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2 வேளை அப்படின்றது வந்து குலதெய்வம் நமக்கு வந்து வழிபடணும். தெரியாத குலதெய்வம் எப்படி கும்பிட வேண்டும் அப்படின்றது. இப்போது
அக்கிரூட்டாக வந்து மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கெல்லாம் ஊரை விட்டு வந்துடுவாங்க. இப்போ அஷ்டமங்கல பிரசன்னத்தில் வந்து ஊர் பேர், சாமி பேர், அதே மாதிரி சாமியினுடைய அங்க லட்சணங்கள் எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? இப்போ என்ன ஒரு பிரச்சனை தெரியுங்களா? இப்போ எங்கிட்டே வந்துட்டு யாராவது ஒருத்தர் நீங்கள் பிரசன்னம் பார்க்குறதுக்கு வரீங்கன்னு வச்சிங்களா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ வந்து ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, எப்போ வந்தாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் மாட்டு மணிக்கணக்கில் வந்துட்டு இந்த மாதிரி பிரசன்னங்கள்லாம் வந்து போட்டு நான் மாட்டு வந்து சொல்லுவேன். கடைசியில் வந்து என்ன ஆகும் தெரியுங்களா? அது வந்துட்டு என்னாக்கா நான் சொல்லி உங்களுக்கு இந்த ஊரா இந்த ஊரா அப்படின்னு கேட்டால் தெரியாது தெரியாதுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே வந்துட்டு நான் உட்காந்துகிட்டே இருக்க வேண்டிதான். அப்போ வந்து உங்களுடைய பாரம்பரியத்தில் நீங்கள் இப்போ வந்து ஒரு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஒன்று உங்கள் அப்பா எங்கே இருந்தார், இல்லைன்னா உங்கள் தாத்தா எங்கே இருந்தார், இல்லை உங்களோட பாரம்பரியம் எந்த ஊரில் தான் இருந்தது அப்படின்றத கொஞ்சமாவது யோசிச்சுட்டு வரணும். எதுவுமே தெரியாமல் வந்து கண்டுபிடிக்கணும்னா இது வந்து உண்மையிலே முடியாத காரியம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி முடியாத ஒரு காரியத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சனீஸ்வரனோட வழிபாடை நம்ம பண்ணும்போது குலதெய்வத்தினுடைய அன்னகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற அளவுக்கு வந்து வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்தது வந்துட்டு என்னாக்கா தெரியாத குல தெய்வத்தை கண்டுபிடித்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு தான் நீங்கள் வந்து கொஞ்சமாவது வந்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்றத சொல்கிறது. அடுத்தது வீட்டில் வணங்கும் முறை ஜாதகத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாமான்னு கேட்டால், இப்போ வந்து எனக்கு குலதெய்வம் அனுகிரகம் இருக்கா, நான் எங்களுக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஜாதக பிறந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம குலதெய்வம் இப்போ நல்ல ஆக்டிவேஷனில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. அதுக்குத்தான் இந்த மாதிரி வந்து சோழிங்களை வச்சு இந்த மாதிரி கட்டங்கள்லாம் வச்சு அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படின்றது ஒன்று போட்டு இந்த மாதிரி இன்றைய கோச்சார நிலைகள் இது இன்றைக்கி வந்து டேட் என்ன 28/12/2023 இந்த இடத்துல தான் நம்ம வந்துட்டு கோச்சாரங்களை போட்டு நம்ம குலதெய்வம் இன்றைய நிலைமையில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறது. அடுத்தது குலதெய்வம் தெய்வத்தை கிரகத்தை வைத்து வழிபடலாம், கண்டிப்பாக வழிபடலாம். ஏன்னா நமக்கு வந்து குலதெய்வம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், காசு இருக்கிறவங்க குலதெய்வத்தை அஷ்டமங்கல பிரசன்னம் போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க, கவலையே படாதீங்க. நீங்கள் வந்து வெறும் சனீஸ்வரனை மட்டும் வாரம் என்ன வந்து உங்களால் வந்துட்டு ஒரு 200 ரூபா செலவு பண்ண முடியாதா? நீங்கள் வந்து சனீஸ்வரனுக்கு போய் அங்கே போயிட்டு தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்க எல்லாமே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக நீங்கள் வந்து வாங்கி சனீஸ்வரனை குளுமையாக அர்ச்சனை பண்ணுங்கள். வன்னி இலையால் அர்ச்சனை பண்ணுங்கள். எப்போவுமே வன்னி இலைக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல் இருக்குது. அப்போ வந்து என்ன, அந்த வன்னி இலையால் பூஜை பண்ணிவிட்டு 8 தீபம் ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் என்பது அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு தெரிய வரும். அப்போது ஒவ்வொருத்தருமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பைசா இருந்து வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வத்தை வணங்கினாலும் சரி, ஓகேங்களா, நீங்கள் கண்டுபிடிச்சாலும் சரி, சனீஸ்வரனை மறந்துடாதீங்க. அதுதான் உங்களுக்கு டாப் ஹீரோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது குலதெய்வத்தை 9 கிரகங்களாக பாவித்து வழிபடலாமா அப்படின்னா, நமக்கு 9 கிரகமும் நமக்கு வந்து இப்போது உதாரணம் எடுத்துங்க. இப்போது இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. குலதெய்வத்தை வந்து 9 கிரகமாக பாவித்து நம்ம வழிபடலாமா அப்படின்ற கேள்வி போட்டிருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு இடத்துக்குமே வந்துட்டுனாக்க ஒவ்வொருத்தர் வந்து குலதெய்வமாக வராங்க, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகேங்களா? இந்த இடத்திற்கு சூரியன் பாருங்க, நான் இப்படி இப்படி போடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மேஷ லக்னம், மேஷத்திற்கு 5வது இடம் வந்து சூரியனே குலதெய்வமாக வராரு. இப்போ வந்து சூரியன் அப்படின்றத எழுதிக்கணும். அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான், ஓகேங்களா, புதன், இதுதான் வந்துட்டுனாக்கா வந்து குலதெய்வம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுனம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தான்
குலதெய்வமா வராரு. ஓகேங்களா. அடுத்தது வந்து கடகம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் குலதெய்வமா வராரு. அடுத்தது வந்து கன்னி. கன்னிக்கு வந்து சனி பகவான் தான் குலதெய்வமா வராரு. சாரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம். சிம்மத்துக்கு வந்து குரு பகவான் தான் குலதெய்வமாக வராரு. அடுத்தது வந்து கன்னி. கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படின்றது வந்து சனி பகவான் குலதெய்வமாக வருவார். அடுத்தது வந்து துலாம். துலாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து சனி பகவான் தான் குலதெய்வம். அடுத்தது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விருச்சிகம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீனம் தான் வந்து குரு பகவானோட வீடு. அப்போ வந்து மீனத்துக்கு விருச்சிகத்துக்கு வந்து இதுதான் வந்து குலதெய்வமாக வரும், குரு தான் குலதெய்வமாக வரும். அடுத்தது வந்து தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் குலதெய்வமாக வருது. மகரத்துக்கு வந்து சுக்கர பகவான் தான் குலதெய்வமாக வருது. கும்பத்துக்கு புத பகவான் குலதெய்வமாக வரார். ஓகேங்களா. இப்போ நல்லா கவனிங்க, மொத்தம் 12 லக்னம் போட்டிருக்கோம். 12 லக்னத்துக்கு வந்துட்டு யார் யார் வந்து குலதெய்வமாக வரப்போகிறாங்கன்றத வந்து சொல்லியாச்சு. ஆனால் எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இப்போ எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 5 இடத்த அதிபதியை சனி பகவான் சுப பார்வையில் வந்து படணும், சுப கிரகத்தோட சேரணும் அப்படின்றத மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா. எப்போவுமே சனி அதாவது 5 இடத்துக்குரியவன் கூட ராகுவோ கேதுவோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து சூரியனோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாந்தியோ இந்த பாதகாதிபதியோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்துட்டுன்னா அது வந்து குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சனி பகவான் வந்து நமக்கு வந்து முக்கியமாக வந்துட்டு இப்போது இங்கே கோச்சார ரீதியாக இங்கே இருக்காருங்க பாருங்கள். ஓகேவா. அது இங்கே இருக்கார் பாருங்கள். இதுதான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். அப்போது இந்த லக்னத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் அப்படின்றது வந்து இருக்காருன்னா இப்போ 1, 2, 3, 4, 5 இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மேஷ லக்னத்திற்கு நமக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா 1, 2, 3, 4, 5 ஐந்தாம் இடத்து வந்து சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சனி மாந்தி இங்கே நேராக பார்க்கறதுனால இப்போ சனி பகவான் பார்க்கறது நல்லது. ஆனால் அது கூட வந்து மாந்தி உட்கார்ந்துருக்கிறது தவறு. அப்போ இதுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் இல்லை? மாந்தி உட்கார்ந்துருக்குது. அப்போ மாந்தின்றது என்ன கிரகம்? அது வந்து ஒரு பிரேதமான ஒரு கிரகம். அந்த பிரேத கிரகத்தை வச்சு தான் நாம் வந்துட்டுனாக்கா குலதெய்வ அனுகிரகம் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டுனாக்கா வந்து இந்த குலதெய்வம் ஏன் வந்து தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சனி பகவான் வந்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு? காற்று ராசியில் உட்காந்துருக்கிறாரு. அது கூட மாந்தி வந்து உட்காந்துருக்குது. அப்போது யாரோ ஒருத்தர் வந்து மூச்சு திணறி இறந்துருக்குறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அந்த ஆத்மா வந்து கூட இருக்குது. அந்த ஆத்மா கூட இருக்கிறதுனால குலதெய்வம் அனுகிரகம் இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ மூச்சு திணறி போய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சு விடாமல் அப்படின்றது வந்து எப்படி வேணாலும் மரணத்தை வந்து எடுத்துக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆவி சனி பகவான் கூட இருக்கிறதுனால குலதெய்வம் அனுகிரகம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த மாந்தியை எடுங்க. எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியும். அதை எப்படி எடுக்க முடியும்? ஹோமத்தின் மூலியமாக கண்டிப்பாக எடுத்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய